Taste the Daily. ஆந்திராவில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருவதால் அங்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன என்பது குறித்த விவரங்களோடு செய்தியாளர் இம்மானுவேல் இணைந்திருக்கிறார். இம்மானுவேல், அங்கு முழு அடைப்பு போராட்டம் வந்து இன்னைக்கு இருக்கு, அதனால குறிப்பிட்ட எந்தெந்த மாவட்டங்கள்ல பாதுகாப்பும் கட்டுப்பாடுகளும் பலப்படுத்தப்பட்டிருக்கு, அங்கு இதனால என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற விவரங்களை சொல்லுங்க. ஆந்திர மாநிலம் குப்பம் பகுதி முழுவதும், அதாவது குப்பம் பகுதி முழுவதும் போராட்டமானது தற்போது தொடங்கியுள்ளது. கடையடைப்பு 144 தடை உத்தரவு போடப்பட்டதால் யாரும் பொது இடங்களில் கூடக்கூடாது என காவல்துறையினர் அறிவுறுத்தி வருகின்றனர். அதையும் மீறி மல்லானூர் என்ற இடத்தில் ஆந்திர அரசு பேருந்தை சிறைப்பிடித்து தெலுங்கு தேசம் கட்சியினர் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் சிக்கலை சாலையில் வைத்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் குப்பம் பகுதி முழுவதும், அதாவது குப்பம் தொகுதி முழுவதுமே கடைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டுள்ளது. மேலும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆந்திர அரசு பேருந்துகள் மட்டுமே தற்போது இயக்கப்பட்டு வருகிறது. இம்மானுவேல், தமிழகத்திலிருந்து ஆந்திராவுக்கு குறைந்த அளவில் பேருந்துகள் இயக்கப்படுவதாக சொல்லப்பட்டிருந்தது, அதுல பயணிக்கும் மக்களுக்கு பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கா? தமிழகம், அதாவது குறிப்பிட்ட திருப்பத்தூர் மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம், வேலூர் மாவட்டம் பகுதியில் இருந்து தமிழக பேருந்துகள், தமிழக அரசு பேருந்து மற்றும் தனியார் பேருந்துகள் ஆந்திராவுக்கு வருவது வழக்கம். ஆனால் தற்போது சோதனை சாவடி, அதாவது வந்து நம்ம தமிழக எல்லையிலேயே நம்ம தமிழக பேருந்துகள் நிறுத்தப்பட்டுள்ளது. ஆந்திர அரசு பேருந்துகள் மட்டும் ஆந்திரா முழுவதும் தற்போது பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் இயக்கப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி இம்மானுவேல். Taste the daily.